இந்த சோலார் சிஸ்டம்லேயே மனிதன் வாழ தகுந்த இடம்னா அது நம்ம பூமி மட்டும்தான். ஏர்த் இப்படி இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வாழ தகுந்த மாதிரி வெப்பம், வெளிச்சம், காற்று, தேவையான தண்ணீர், அது எப்போவோ என பல காரணத்தை சொல்லலாம். அதில் ஒன்று தான் ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த வீடியோவில் நம்ம மேக்னெட்ஸ்னால் என்ன மற்றும் மேக்னெட்ஸ் ஏர்த்தை எப்படி பாதுகாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு போரிங் டைம்ஸ். ஏர்த்தை மேக்னெட்ஸ் எப்படி பாதுகாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேக்னெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு மேக்னெட்டை சுற்றி அயன் பார்ட்டிகல்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த அயன் பார்ட்டிகல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற விதத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது மேக்னெட்டை சுற்றி ஒரு இன்விசிபிளான ஃபோர்ஸ் இல்லைனா ஒரு ஃபீல்டு இருக்குதுன்னு. இந்த ஃபீல்டு எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சிக்க நம்ம அட்டாமிக் லெவலில் பார்க்கணும். அட்டாமிக் லெவலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஃபிக்ஸ்டு பாத்துன்னு அழைக்கப்படுற ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுமாம். இது வரைக்கும் இது எதால் உருவாகுதுன்னு யாருக்குமே தெரியல. இந்த தன்மை யூனிவர்ஸில் இருக்கிற பொருட்களோட பண்புன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டில் கிளாக் வைஸ்லேயும் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றும். இப்படி ஆப்போசிட் சைடில் சுற்றுறதன் மூலமாக ரெண்டு எலக்ட்ரான்ஸ் உருவாக்கின மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்படி எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுற்றுறது மட்டும் இல்லாமல் ஆர்பிட்டாலில் தன்னையே தானாக சுற்றிக்குமாம். ஆர்பிட்டால்னால் ஒரு 3D ஸ்பேஸில் எலக்ட்ரான்ஸ் எங்கே அதிக நேரம் இருக்குதோ அது ஆர்பிட்டால்னு சொல்லலாம். இப்படி எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டாலில் சுற்றுறதான் குவாண்டம் ஸ்பின். இந்த ஸ்பின்ல ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று அப் இன்னொன்று டவுன். இந்த ஸ்பின்னும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக அமைது. ஒரு ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான் இருக்கலாம். இந்த ஆர்பிட்டாலையும் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட் சைடில் ஸ்பின் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கேன்சல் ஆகிடும். எந்த ஆர்பிட்டாலில் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கோ அந்த எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்டை எந்த ஆப்போசிஷனும் இல்லாமல் உருவாக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுனாலே அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதனால தான் இந்த காப்பர் ஒயரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது காம்பஸ் நெடல் டைரக்ஷன் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. அயன் மாதிரி ஆட்டம்ஸோட ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் சிங்கிள் சைடு மட்டும்தான் ஸ்பின் ஆகும். இதனால தான் இயற்கையிலேயே அயனுக்கு காந்தத்தன்மை இருக்குது. ஏர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேசிக் லேயர்ஸால் ஆயிருக்கு. கிரஸ்ட், மேண்டல், அவுட்டர் கோர், இன்னர் கோர். இதில் இன்னர் கோர் மற்றும் அவுட்டர் கோரால் தான் ஏர்த்துக்கு அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கிது. அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னர் கோர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அயன் மற்றும் நிக்கலால் ஆனது. அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் ஏறத்தாழ 5400 டிகிரி செல்சியஸ். இவ்வளோ அதிகமான டெம்பரேச்சர்லேயும் அங்கே இருக்கிற ப்ரெஷர் காரணமாக இன்னர் கோர் சாலிட்லேயே இருக்குது. அவுட்டர் கோரோட டெம்பரேச்சர் 2730லேருந்து 4230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸால் இன்னர் கோர் கான்ஸ்டண்ட்டாக ஹீட்டை ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். இதை நம்ம இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போ ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணால் முதல்ல கீழே இருக்கிற பகுதி ஹீட் ஆகும். ஹீட்டான வாட்டர் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஹீட்டான செக்மெண்ட் மேலே போக ஆரம்பிச்சிடும். கான்ஸ்டண்ட்டாக ஹீட் பண்ணுறதுனால கீழே வந்த பகுதி மேலே போன பகுதியை விட டென்சிட்டி கம்மியாகிடும். இந்த மெக்கானிசம் கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் கன்வெக்ஷன் கரண்ட்ஸ். இதே ப்ராசஸ் தான் எர்த் கோர்லேயும் நடக்கும். இன்னர் கோர் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டாக ஹீட்டை ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும்னு நமக்கு தெரியும். ஹீட்னா வைப்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த மூமெண்ட்டு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. எர்த் கோர் இப்போ எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சன்னில் இருந்து கிட்டத்தட்ட 500,000 ஸ்பீடில் சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் சோலார் விண்ட் என்ற பெயரில் எர்த்தை வந்து தாக்கும். இந்த சோலார் விண்டில் இருந்து தான் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளை பாதுகாக்குது. எர்த்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இல்லைன்னா இந்த சோலார் விண்ட் ஓசோன் லேயரையே முழுமையாக அழிச்சிடும். ஓசோன் லேயர் இல்லைன்னா எர்த் உயிரினம் வாழ தகுந்த இடமாக இருக்காது. இந்த சோலார் விண்டு தான் அரோராஸை உருவாக்கவும் காரணமாக இருக்குது. மேக்னெட்ஸ் நம்ம உயிரை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் இரண்டு தடவை நம்ம ஒட்டுமொத்த டெக்னாலஜியும் அழிக்கக்கூட முன் வந்திருக்கு. ஆனால் அது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, சன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு.
சன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் 11 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஃப்ளிப் ஆகும்மாம். அப்படி ஃப்ளிப் ஆகும்போது சன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் சன்ஸ்பாட்ஸில் பின்னி பிணைஞ்சி பவர்ஃபுல் எனர்ஜிஸை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் சோலார் ஃப்ளாஷ். இந்த சோலார் ஃப்ளாஷ் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை அஃபெக்ட் பண்ணி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். 1859 ஒரு சோலார் ஃப்ளாஷ் எர்த்தை வந்து தாக்குச்சு. அப்போ டெக்னாலஜி அதிகமாக வளராமல் இருந்ததுனால பெரிய சேதாரம் ஒன்றும் நடக்கலை. அப்போ யூஸ் பண்ண டெலிகிராஃப்ஸ் மட்டும் சேதாரம் ஆயிருந்துச்சு. 2012 திரும்பியும் இந்த சோலார் ஃப்ளாஷ் வெளியான போது அந்த பகுதியிலேருந்து எர்த் தப்பிச்சிடுச்சு. இதனால தான் உலகம் 2012 அழிய போகுதுன்னு கூட பல பேர் சொன்னாங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் மேக்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி நம்மளை பாதுகாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் இதை மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் போரிங் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.